2013 ஆண்டில் காஞ்சிபுரம் மாவட்டத்தையே அதிர வைத்த துப்பாக்கியை காட்டி போலீசார் சொத்து ஆவணங்களை மாற்றிய வழக்கில் பாதிக்கப்பட்டவர்கள் பகீர் குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கிறார்கள். சிபிசிஐடி விசாரணையில் தெரிய வந்தது என்ன? இந்த நிலம்தான் துப்பாக்கி முனையில் 70 வயது மூதாட்டி கிருஷ்ணவேணி மிரட்டப்பட்டதற்கு காரணம். கடந்த 2010 ஆம் ஆண்டு தொடங்கிய நிலப்பிரச்சினை இறுதியில் துப்பாக்கி முனை மிரட்டலில் முடிந்தது. ஆனால் விடாது சட்ட போராட்டம் நடத்திய மூதாட்டி கிருஷ்ணவேணி தன்னை மிரட்டி ஆவணத்தில் கையொப்பம் பெறப்பட்ட விவகாரத்தை சிபிசிஐடி விசாரிக்க நீதிமன்ற ஆணை பெற்றார். துபாய் காட்டினா சொத்து எழுத போறியா இல்லை ஜெயிலுக்கு போக போறியா? சொத்து எழுத போறியா ஜெயிலுக்கு போக போறியா? நாங்கள் கம்முன்னு இருந்தோம். அப்புறம் நீ எழுதல உன்னை துப்பாக்கியில சுட்டுடுவேன் அப்படின்னு மூத்தின்றவர் காட்டினார். அவர் காட்டின பிறகு நாங்கள் மிரண்டு இந்த 4 வண்டியிலையும் போலீஸ்காரங்க இட்டுன்னு வந்து ரீசார்ஜ் இட்டுன்னு போனாங்க. 6 மணிக்கு உள்ளே போய் என்னை கையெழுத்து போடுங்கன்னாங்க. சுத்தீரம் நின்றுனாங்க. அது பிற்பட்டு கையெழுத்து வாங்கினேன், அங்கேயும் விட்டுட்டு போயிட்டாங்க. நாங்கள் மேத மெஞ்சி அங்கேயே விழுந்து மழை கழிச்சு அப்புறம் நாங்கள் வீடு வந்தோம். துப்பாக்கி முனையில் மூதாட்டி கிருஷ்ணவேணியை ஒரு கும்பல் கடத்தி விவசாய நிலத்தை எழுதி வாங்கியது ஸ்ரீபெரும்புதூர் தாசில்தார் அலுவலகம் என்பதுதான் அதிர்ச்சியான தகவல். அது மட்டுமின்றி மிரட்டியதே காவலர்கள்தான் என்பதும், உதவியாக இருந்தது சார்பதிவாளரே என்பதும் தான் இந்த வழக்கில் அப்பட்டமான உண்மை. காவலர்கள் உட்பட இந்த வழக்கில் தொடர்புடைய அனைவர் மீதும் வழக்கு பதிவு செய்து விசாரித்த சிபிசிஐடி செங்கல்பட்டு நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துள்ளது. அதில் தவறு நடந்துள்ளது அம்பலமாகியுள்ளது. இவங்க எல்லாம் போலியான நபர் எங்களுக்கு தெரிஞ்சு இது சம்பந்தமா எல்லா அதிகாரிகளும் மனு கொடுத்தோம். நடவடிக்கை எடுக்கலை. சென்னை உயர் நீதிமன்றத்தில் நாங்கள் மனு தாக்கல் பண்ணோம். உடனே காஞ்சிபுரம் எஸ்பி விஜயகுமாரை விசாரணைக்கு அழைச்சாங்க. விசாரணையில் முன்னுக்கு பின்புறம்பாக சொன்னதுனால உடனடியாக நீதியரசர் சிபிசிஐடிக்கு உத்தரவிட்டாங்க. நீதியரசர் சிபிசிஐடிக்கு உத்தரவிட்ட உடனே சிபிசிஐடி டிஎஸ்பி வெள்ளையன் விசாரணை செய்து ஜேகே டயர் A1 குற்றவாளியும் மற்றவங்க A2 A3 11 குற்றவாளியாக சேர்த்தாங்க. வழக்கு விசாரணையில் சட்டவிரோதமாக மிரட்டி கையெழுத்து பெற்று சொத்து ஆவணம் பதிவு செய்யப்பட்டது என்பது உறுதியான நிலையில், 4 ஆண்டுகளாகியும் இன்னும் அந்த பதிவை ரத்து செய்யாமல் அதிகாரிகள் அத்துமீறி வருவதாகவும் கிருஷ்ணவேணி குற்றம் சாட்டுகிறார். அவங்க ரோட்டெல்லாம் ஆக்கிரமிப்பு பண்ணி ரோடு போடுறதுனால நாங்கள் விவசாயம் பண்ண முடியாத, நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம், நாங்கள் வறுமை கோட்டில் வாழறோம், எங்களுக்கு இந்த விவசாயம் தான் எங்களுக்கு பொழப்பு. அதனால் அவங்க ரோடு போட்டு தண்ணி போற ஓடைய ஆக்கிரமிப்பு பண்ணி வாராபதியை கட்டி துத்திட்டாங்க. அதனால் விவசாயம் பண்ணும்போது தண்ணி வரும்போது மொத்த கழனியும் தண்ணி வந்து அடிச்சிடுது. சுமார் 200 ஏக்கர்னால இது வரை பயிர் வைக்க முடியாது, பாலைவனமாக இருக்குது. அந்த எங்கள் நிலத்தையும் மீட்டு கொடுக்கணும். குறுக்கில் அந்த தண்ணி போகிற பாதையை மறிச்சிருக்குது, அதை அகற்றி தரணும். கிருஷ்ணவேணியின் புகார் குறித்து சிபிசிஐடி அதிகாரிகளிடம் கேட்டபோது வழக்கு நீதிமன்றத்தில் இருப்பதால் விளக்கம் அளிக்க முடியாது என்று தெரிவித்தனர். நிலம் மீட்பு தொடர்பாக ஸ்ரீபெரும்புதூர் தாசில்தாரிடம் கிருஷ்ணவேணி கொடுத்த புகார் குறித்து தாசில்தார் ரமணியை தொடர்பு கொண்டு கேட்டபோது தான் பணியில் சேர்ந்து சில நாட்களே ஆகியுள்ளதாகவும் அவரது மனுவை பரிசீலிப்பதாகவும் தெரிவித்தார். தனது பூர்வீக விவசாய நிலத்தை மீட்க மூதாட்டி தொடர்ந்து போராடி வருகிறார். கிருஷ்ணவேணிக்கு நீதி கிடைக்குமா? நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் மணிமாறனுடன் செய்தியாளர் ரகுவரன்.